வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தில் அழகர் கோவில் ஸ்பெஷல் தோசை, கோவில் தோசை. தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கருப்பு உளுந்து, கால் கிளாஸ் பச்சரிசி, மிளகு தேவையான அளவு, சீரகம் தேவையான அளவு, பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி துண்டுகள் நறுக்கினது, உப்பு, நெய். பருப்பு தனியாகவும் அரிசி தனியாகவும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்ச மாவு, அதில் தேவையான அளவு மிளகு, சீரகம் தேவையான அளவு, பெருங்காயம், உப்பு, இஞ்சி துண்டுங்க, கருவேப்பிலை, அதையெல்லாம் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கிட்டு நான்ஸ்டிக் தவா எடுத்து எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து கடாயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஃபுல்லாக பரவுற மாதிரி வச்சுட்டு மாவை எடுத்து ரெண்டு இல்லை ரெண்டரை கரண்டி இல்லை மூணு கரண்டி ஊற்றி கொஞ்சம் தடிமனாக வச்சுக்கிட்டு நெய் எண்ணெய் நெய் கலந்தது மேலே ஊற்றணும். குறைவான தீயில் வேக விட வேண்டும். வெந்ததும் திருப்பி போடணும். திரும்ப தேவையான அளவு நெய் எண்ணெய் கலந்தது சுற்றி ஊற்றணும். கரண்டியை வச்சு லைட் லைட்டாக ஊற்றி விட்டோம்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் ஒன்று போல் வேகும். வெந்ததும் எடுத்து வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ண ஊற்றி அதை வந்து போண்டா மாதிரி ஸ்பூன் எடுத்து ஸ்பூனில் மாவு எடுத்து போண்டா மாதிரி ஊற்றலாம். வெந்ததும் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு மொறு மொறுன்னு வேக வர வரைக்கும் வேக விட வேண்டும். மொறு மொறு என்று வேக விட வேண்டும். மொறு மொறு என்று வெந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துக்கணும். கருப்பு உளுந்தில் செய்த கோவில் தோசையும் கருப்பு உளுந்தில் செய்த போண்டாவும் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.